வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் மூவியின் பேக். இன்னைக்கு நாம திரைப்பட நடிகர் கார்த்தி சிவகுமார் பற்றி தான் பார்க்க போறோம். கார்த்தி 1977 மே 25 ஆம் நாளில் நடிகர் சிவகுமார் லட்சுமி அவர்களுக்கும் சென்னையில் பிறந்தார். இவர் ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். கார்த்தி இயந்திர பொறியியல் பட்டப்படிப்பை படித்தார். பின்னர் முதுகலை வணிக மேலாண்மை படிப்பை படித்து முடித்தார். இவர் நடிகர் சூர்யாவின் தம்பியும் ஆவார். இவரது திருமணம் திரு சின்னசாமி ஜோதி மீனாட்சியின் மகள் ரஞ்சனியுடன் ஜூலை மாதம் 3 2011 அன்று கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது. இவர்களுக்கு உமாயால் என்ற மகள் உள்ளார். ஜனவரி 11 2013 அன்று பிறந்தார். இயக்குனர் மணிரத்னத்திடம் ஆயுத எழுத்து திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். இவர் நடித்த முதல் திரைப்படம் பருத்தி வீரன் ஆகும். இத்திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்களால் பெரிதும் பாராட்ட பெற்ற திரைப்படமாகும். ஏற்கனவே நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு படம் எடுக்கப்பட்ட தீரன் திரைப்படத்தில் தன் நடிப்பில் பெரிதும் கவனம் ஈர்த்தார். இவர் சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பெயர் விருது, தமிழக அரசு சிறந்த நடிகர் விருது, விஜய் விருதுகள் பருத்தி வீரன் படத்திற்காக பெற்றார். மேலும் 2010 ஆயிரத்தில் ஒருவன், 2011 சிறுத்தை, 2012 சகுனி, 2013 அலெக்ஸ் பாண்டியன், ஆல் இன் ஆல் அழகு ராஜா, 2014 மிட்ராஸ், 2015 குன்வன், 2016 காஷ்மோரோ, இன்னும் பல படங்களில் நடித்துள்ளார். சக நடிகர்களான விஷால், நாசர், கருணாஸ் மற்றும் புன்வண்ணன் ஆகியோருடன் 2015 இல் இணைந்து நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு சங்கத்தின் பொருளாளராக ஆனார்.